அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் இது சம்மந்தமாக எல்லா வீடியோக்கள் போயிட்டுருக்கு. என்ன வீடியோனா அப்ளிகேஷன் டு அட்மிஷன் ரிப்போர்ட்டிங் வரைக்கும், ப்ளஸ் எக்ஸாம்ஸு, கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, ஸோ எல்லா விஷயமும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் அப்ளிகேஷன் 2021 அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த விஷயம் சொல்கிறேன். அதுக்கு ஓப்பன் பண்ண உடனே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறன்றது ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலாம் பார்த்து வச்சுங்க. பர்டிகுலராக இந்த கோல்டன் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன், அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கனால அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த தனுவாஸ் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ப்ராசஸை பார்க்கலாம் மெத்தடு. தேங்க்யூ. ஓகே, தனுவாஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணலாம்? தனுவாஸுக்கு சில ஸ்டெப்ஸ் வந்து வித்தியாசம் இருக்குது. அதாவது டிஎன்ஏக்கும் டிஎன்ஜிஏபியும், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸுக்கு பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத இதை பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிறேன். தனுவாஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2021. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆஃப் தனுவாஸ் இஸ் பார்ட்ஷியலி ஆன்லைன் அண்ட் பார்ட்ஷியலி ஆஃப்லைன். அதாவது பாதி ஆன்லைன் ப்ராசஸும் பாதி ஆஃப்லைன் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன்றதையும் பார்க்கலாம். தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பே த ரெக்கார்ட் ஃபீ ஆன்லைன். அப்ளிகேஷன் ஃபார்மும் ஆன்லைனில் ஃபில் பண்ணணும், ஃபீஸு ஆன்லைனில் பே பண்ணிடணும். அதுக்கடுத்து, ஹவர் தி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் த பிரிண்ட் அவுட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேவ் டு பி சப்மிட்டட் இன் பர்சன் ஆர் த்ரூ கொரியர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒன்ஸ் அது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட்டு அந்த ஆன்லைனில் இப்போ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த தனுவாஸ் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கணும். இதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இது தான். டிஎன்ஏயுக்கும் டிஎன்ஜிஏபியும் நீங்கள் அப்ளிகேஷன் எங்கேயும் அனுப்ப தேவையில்லை, ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருந்தாவே போதும். இது தனுவாஸுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். அட்ரஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. மற்ற ப்ராசஸ் என்ன பாருங்கள். விசிட் தி அஃபீஷியல் வெப்சைட். அதாவது ஒன்ஸு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, சாஃப்ட் காப்பி வச்சுருக்கிறீங்க, ஃபோட்டோஸாக இருக்கட்டும், சிக்னேச்சரு அண்டு மற்ற டீட்டெயில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுருக்கிறீங்க, அந்த கண்டிஷனில் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு போங்க. அப்போ அந்த வெப்சைட்டுக்கு போங்க, தனுவாஸ் ac.in. அந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா அதில் கிளிக் பண்ண பட்டன் இருக்கும், அப்ளை நவ் அப்படிங்கிறது. அடுத்து செலக்ட் ப்ரோக்ராம் அப்ளைங் ஃபார். என்ன ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணணும், யூஜியா, பிஜியா, பிஹெச்டியா அப்படின்றது. அடுத்து இப்போ அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள், பர்சனல் அந்த அகாடமிக் டீட்டெயில்ஸு, ரைட்டுங்களா. அடுத்து பே தி ரெக்கயர்டு அப்ளிகேஷன் ஃபீ த்ரூ டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பேமெண்ட் அவுன்ஸ் அப்ளிகேஷன் போட்ட உடனே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அது ஆன்லைன் மூணு மெத்தட் இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். அதெல்லாம் பேமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் த ஃபீ ரெசிப்ட் அண்ட் சென்ட் இட் டு தி பிலோ மென்ஷன்ட் அட்ரஸ் அலாங் வித் அன்சன். பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் தி சேர்மேன் அட்மிஷன் கமிட்டி. இந்த அட்ரஸுக்கு பிரிண்டட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்த ஃபார்மை கம்பல்சரி அனுப்பி வைக்கணும். ஸோ இது மறந்துடாதீங்க. இதுதான் மெயின் ப்ராசஸ், மற்றதுக்கு அதுக்கு வித்தியாசம். இது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை நம்ம அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்டஸில் வந்த பிறகு ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அந்த டைமில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த தகவலை மற்ற அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸுக்கு விட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸு அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த வீடியோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.